வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இப்போது சில்க் சாரி ப்ளவுஸுக்கு ஒரு அழகான ப்ளவுஸ் மாடல். இப்போ இந்த ப்ளவுஸ் மாடல் பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ப்ளவுஸ் மாடல் வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் யார் வேணாலும் போடலாம், சின்ன பொண்ணுங்களும் விரும்பி போடுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வயசு உள்ளவங்களும் இந்த மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல் வந்து நம்ம தாராளமாக போடலாம். அதுவும் தவிர ரொம்ப மாடல் போடாதவங்க அந்த மாதிரி இருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி உள்ளவங்களும் இந்த மாதிரி ஒரு மாடல் தைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சாரீ பார்க்கலாம். சாரீ இந்த மாதிரி தான் இருக்குது. சாரீ ஃபுல்லாக இதே டிசைன் இருக்குது, டபுள் சைடு பார்டர் உள்ள சில்க் சாரீ. இதுதான் ப்ளவுஸ் டிசைன், இது முந்தான டிசைன். இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் கட் பண்ணியிருக்கிறேன். ஒரு பேப்பர் கேன்வாஸை ரெண்டாக மடித்து நெக்கோட அகலத்தை அடையாளப்படுத்துங்க. நெக்கோட அகலம் 3 இன்ச் அடையாளப்படுத்துகிறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அடையாளப்படுத்துங்க. 9.5 இன்ச் நெக்கோட உயரம் அடையாளப்படுத்துகிறேன். எப்போதும் நெக்குக்கு வரைகிற மாதிரி வரைஞ்சிட்டு இதில் பாட் நெக் ஷேப்பில் வெளிப்பக்கம் நல்லா அந்த மாதிரி வர்ற அளவுக்கு ஒரு 1.5 இன்ச்லாம் வெளிப்பக்கம் வரணும், அந்த மாதிரி இந்த பாட் நெக் ஷேப்பில் வரைஞ்சிருங்க. இது 1.5 இன்ச் வந்து நமக்கு டிசைன் வர்ற பகுதி தான், இவ்வளோ அகலம் நெக்கான்னு நினைக்காதீங்க. இது வந்து டிசைனுக்காக இந்த சைட்லேருந்து 1 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்தலாம். அடையாளப்படுத்திட்டு இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வளைவாக அதில் ஒரு இலை வடிவமாக அந்த 1 இன்ச்சுக்கு நம்ம அடையாளப்படுத்திருக்கோம் பாருங்கள், அது வரைக்கும் வரைஞ்சிட்டு வெளிப்பக்கம் 1 இன்ச் அளவு கேன்வாஸ் இருக்கிற மாதிரி கட் பண்ணிடலாம். இப்போ நெக்கு பகுதியில் உள்ள அளவு பார்த்திங்கன்னா 1.5 இன்ச் தான் வெளிப்பக்கம் வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம டிசைனுக்காக வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்து அப்படியே கட் பண்ணிடலாம். கட் பண்ண எடுக்கும்போது இது பாட் நெக் ஷேப்பில் இருக்கும். இதை நம்ம லைனிங் கிளாத்தை ரெண்டாக மடித்து கரெக்டாக உள்பக்கம் உள்ள பீஸ் வைங்க, வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வைங்க, அளவுகள் மாறாமல் சரியான அளவுக்கு வரும். உள்பக்கம் உள்ள பீஸும் கரெக்டாக நம்ம சென்டரில் நம்ம வைக்கணும், அந்த மாதிரி வச்சுட்டு சைடில் உள்ள பீஸ் வச்சு அயன் பண்ணுங்கள். அயன் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிசைனுக்காக நம்ம வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை நம்ம தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இந்த அளவு தான் நமக்கு நெக்கோட அளவு வரும். இதை சின்ன லைனிங் கிளாத்தில் வச்சு அயன் பண்ணிடலாம். இப்போ கேன்வாஸில் நம்ம தைச்சி விட்டுறலாம். கேன்வாஸில் எப்போவுமே உள்பக்கம் தைக்கும் போது கரெக்டாக அந்த கேன்வாஸ் அளவுக்கு எட்ஜில் தைங்க, அப்போ தான் நமக்கு ரெண்டாவது தைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். வெளிப்பக்கம் கொஞ்சம் முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல, அது நமக்கு ஜாயிண்ட் பண்ணுறதுக்காக தான். இப்போ மெயின் கிளாத் வைக்கலாம், அதுக்கு மேலே லைனிங் கிளாத் வைங்க. வச்சுட்டு நேராக ஒரு தையல் தைச்சிட்டு கேன்வாஸ் பக்கமாக நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். இப்போ கேன்வாஸில் தையல் படாமல் உள்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். 1/2 இன்ச் கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியில் எல்லாமே நம்ம கிராஸில் கட் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தை நம்ம அப்படியே திருப்பி எடுத்துடலாம். இப்போ இதில் கேன்வாஸில் நம்ம தையல் படாமல் கிளாத்தில் மட்டும் தைக்கும் போது நமக்கு அந்த கிளாத் வந்து ஈஸியாக நெக்கோட ஷேப்புக்கு நமக்கு நல்லா திரும்பி வரும், அந்த ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிட்டு வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இடுப்பு மடிப்பு போக நம்ம இதில் டிசைன் பண்ணிவிட்டு லாஸ்டில் தைக்கலாம். இது காப்பர் கலரில் டிஷ்யூ கிளாத் எடுத்துருக்கிறேன். கிராஸ் பீஸ் பைப்பிங் பண்ணுறதுக்காக 1 சைடாக மடித்து தைச்சிரு. நெக்கு பகுதியில் அடிப்பக்கமாக வைக்கலாம், லைனிங் கிளாத்து மேலே தெரிகிற மாதிரி வச்சு பைப்பிங் பண்ணுங்கள். தைச்சிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டு கலர் கிளாத்து இந்த மாதிரி காப்பர் பீஸு எல்லாமே விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்புறோம் அப்படின்னா ஃபினிஷிங் நல்லா வரும். எப்போவுமே பைப்பிங் பண்ணும்போது அந்த தையல் வந்து நமக்கு பைப்பிங்கில் படாத அளவுக்கு வெளிப்பக்கம் அப்படியே நல்லா அதோடய எட்ஜில் அப்படி தைச்சிட்டே வந்தீங்கன்னா ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். தைச்சாச்சு, இந்த பீஸ்லேயும் கேன்வாஸில் அப்படியே தைச்சிடலாம்.
இப்போ திருப்பி பார்க்கும்போது அந்த தையல் லைன் நமக்கு தெரியுது. இப்போ ப்ளவுஸ்க்காக கொடுத்துருந்த பகுதியில் இந்த பார்டர் கொடுத்துருந்தாங்க, ஸ்லீவுக்கு போக வர பகுதியை கட் பண்ணியிருக்கிறேன். அதை ரெண்டாக மடித்து அப்படியே கட் பண்ணிடலாம். சின்ன பீஸ் இந்த அளவுக்கு போதுமான, ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்துட்டு அந்த அளவுக்கு கூட நீங்கள் கட் பண்ணி எடுங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நேராக ஒரு தையல் தைச்சிட்டு இப்போது கேன்வாஸ்க்கு வெளிப்பக்கமாக அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. ஒரு சைடில் மட்டும், இந்த உள் பக்கம் மட்டும் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கியிருக்கிறேன். லைட்டாக க்ராஸில் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம திருப்பி எடுத்துடலாம். திருப்பி எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கிளாத் பக்கமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த கேன்வாஸ் தையல் லைன் தெரியுது. அந்த பகுதியில் ஒரு தையல் தைச்சிடலாம். இந்த லைன் வந்து நமக்கு வெளிப்பக்கம் ஜாயிண்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். கொஞ்சமாக கிளாத்தை விட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. ரெண்டு பீஸும் அதே மாதிரி தைச்சதுக்கப்புறம் இந்த எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். தைச்சிட்டு முதுகு பக்கத்தில் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திடலாம். அடையாளப்படுத்திட்டு நம்ம ஒரு இன்ச் அளவு விட்டு அந்த இலை வடிவமாக வரைஞ்ச பாருங்கள், அது கரெக்டாக ரெண்டு சைட்லேயும் ஒவ்வொரு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திடுங்க. சென்டரில் அடையாளப்படுத்திட்டு ரெண்டு சைட்லேயும் ஒரு இன்ச் அளவுக்கு அடையாளப்படுத்திட்டு இதில் இந்த கேன்வாஸ் தையல் லைன் தெரியுது, இதுதான் இந்த லைன். அந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டோம் அப்படின்னா சரியாக வந்துடும். கரெக்டாக அந்த ஒரு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திருக்கிற பகுதியில் அந்த லைனில் அப்படியே வைங்க. கரெக்டான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்த அந்த பகுதி வரும். ரெண்டு சைடும் அதே மாதிரி தைச்சு முடித்தாச்சு. இது சாரி கலர் பாலி காட்டன் கிளாத்து, கால் மீட்டர் எடுத்திருந்தேன். இது நேர் பீஸ், ரெண்டு இன்ச் அளவுக்கு நேர் பீஸ் எடுத்து ரெண்டாக மடித்து தைக்கலாம். தைச்சு அதை அப்படியே நம்ம பெரிய சைஸு கம்பி அல்லது ஸ்க்ரூ டிரைவர் ஏதாவது வச்சு இந்த மாதிரி திருப்பி எடுங்க. நல்லா திருப்பி எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதை நம்ம 3 இன்ச்சு அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு நீடியில் அந்த நூல் கோர்த்துருக்குறேன். கரெக்டாக சென்டர்லேருந்து உள் பக்கம் அப்படியே விட்டுட்டு இது நல்லா அந்த மாதிரி சுருக்கி பிடிச்சிட்டு அப்படியே 2-3 சுற்றி அப்படியே முடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி நம்ம கட்டிட்டு தைக்கும்போது அந்த மெயின் கிளாத் வந்து சுருக்கம் இல்லாது நம்ம அதில் வச்சு நேராக தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டாவதாக நம்ம கட்டணும் அப்படின்னா இந்த அளவு வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியாகும். மெயின் கிளாத்தில் கம்மியாகும்போது அடிப்பக்கம் அந்த கிளாத்து பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உள்ள டிசைன்லாம் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்லேயே இந்த மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறமா மெயின் கிளாத்தில் முதுகு பக்கத்தில் வச்சு ஜாயிண்ட் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது தான் ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மெயின் கிளாத்தும் சுருக்கம் இல்லாமல் அடிப்பக்கம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். இது எல்லாமே கட்டி முடித்தாச்சு. கட்டினதுக்கப்புறம் சென்டரில் நம்ம அடையாளப்படுத்திட்டு நேராக ஒரு லைன் போட்டுடலாம். இப்போ சைடில் நம்ம ஒரு இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திருக்கோம் பாருங்கள், அந்த பகுதியிலையும் லைன் போட்டுருங்க. லைன் போட்டுட்டு நம்ம கட்டி விட்டுருக்கிற பகுதி கரெக்டாக சென்டர் லைனில் வர்ற மாதிரி மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டு அதுக்கப்புறமா தள்ளி இந்த பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கணும். அடுத்தடுத்து அப்படியே வச்சு வெளிப்பக்கம் நம்ம வரைஞ்ச லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வாங்க. இப்போ இதில் நம்ம 3 இன்ச்சு அளவுக்கு இந்த சின்ன பீஸோட நீளம் எடுத்து கட்டிட்டு தைக்கும்போது பாருங்கள் சைடில் நம்ம தைக்கும்போது சரியாக வருது. அதே அதை நீங்கள் வந்து கரெக்டாக 2 இன்ச் அளவுக்கு நேராக ஃபஸ்ட்டில் தைச்சிட்டு அதுக்கப்புறம் கட்டினீங்க அப்படின்னா அந்த அளவு கட்டும்போது அந்த சுருங்கும் பாருங்கள், அந்த சுருங்கும்போது மெயின் கிளாத் வந்து நமக்கு சுருக்கம் விழும். அதனால தான் நம்ம கட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்கணும். இது கிராஸ் பீஸ் 2 மடித்து 1/4 இன்ச் அளவு தைச்சி ஒன்று போல் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அந்த மடிப்பு பக்கம் நெக்கு பகுதியில் இருக்கிற மாதிரி அப்படியே வச்சு தைங்க. தைச்சிட்டு நம்ம திருப்பி தைக்கும்போது நெக்கு பகுதிக்கும் இப்போ நம்ம வைக்கிற டிசைனுக்கும் இடைவெளி ஒன்று போல் வரும். இப்போ இந்த சைடில் நம்ம தைச்சிருக்கிற லைன் இருக்குது பாருங்கள், அதில் அந்த நீடில் இருக்கும்போது அப்படியே திருப்பி விட்டுருங்க. இந்த பீஸ் அப்படியே திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே அப்படியே அந்த லைனில் அப்படியே தைச்சிருங்க. மடித்து கொடுக்க வேண்டாம். இந்த மாதிரி தைச்சிட்டு நம்ம திருப்பி தைக்கும்போது அந்த பகுதி வந்து கரெக்டாக அதில் வந்து ஒரு மடிப்பு வந்து நமக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் ஃபினிஷிங். இதை அப்படி தைச்சிட்டு அடுத்தது இதை இதுக்கு மேலே அதுக்கு மேலே அப்படியே நீங்கள் திருப்பிட்டு அப்படி தைச்சு பாருங்கள். அந்த சைடு வந்து நல்லா கார்னராக நமக்கு நல்லா திரும்பி வந்திருக்கும். இந்த மெத்தடில் தைங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம தைச்சு அந்த சின்ன பீஸுக்கு எல்லாமே பீட்ஸ் வச்சு தைச்சு
இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு. அதுக்கப்புறமா நம்ம லைனிங் கிளாத்து நான் ஜாயின்ட் ஆக்கி மடித்து டாட் எல்லாமே பிடிச்சாச்சு. இந்த மாடல் பாருங்கள், இந்த சில்க் சாரிக்கு பொருந்துகிற மாதிரி ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் மாடல். பார்க்கும்போது சிம்பிளாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப அழகான ஒரு ப்ளவுஸ் மாடல். இது வந்து மாடல் ப்ளவுஸே போடாதவங்களையும் அணிய தூண்டுற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த மாடலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 500 ரூபா நீங்கள் சார்ஜஸ் வாங்கலாம். அந்த மாதிரி உள்ள மாடல் தான், ஏன்னா இது குயிக்காக தச்சு முடிக்கிற மாதிரி உள்ள ப்ளவுஸ் மாடல். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.